மேஷம். இந்த மேஷராசிக்காரர்கள் கடந்த 3 வருடங்களாக அஷ்டம சனி என்கின்ற 8ஆம் இடத்த சனியால் மிகப்பெரிய ஒரு அவஸ்தைகளை சந்திச்சு கொண்டிருந்தீங்க. குறிப்பா சொல்லப்போனா இளைஞர்கள், ஒரு 40 வயதுகளில் இருக்கிற எந்த ஒரு மேஷராசிக்காரரும் நன்றாக இல்லை. கடந்த 3 வருடங்களாக 2015, 2016, 2017 இந்த 3 வருஷமும் மேஷராசிக்காரர்களுக்கு கடுமையான பொருளாதார சிக்கல்கள், ஒரு நெருங்கிய விஷயங்களில் நெருங்கிய பந்தங்களில் சொந்தங்களில் இழப்புகள், வேதனைகள், குடும்ப சிக்கல்கள், பணப்பிரச்சனைகள், வேலை இல்லாத நிலைமை, மன நிம்மதி இல்லாத நிலைமை, மன அழுத்தம் போன்ற எல்லா விதமான விஷயங்களும் மேஷராசிக்கு நடந்துகிட்டு இருந்தது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மேஷராசி பெண்கள் அடைந்த ஒரு வேதனைகள் ரொம்ப அதிகம். எல்லாருக்குமே வந்து ஒரு மனவேதனை தராது. முக்கியமாக சுபகாரியம் நடக்காமல் இருந்தது. இது எல்லாமே ஒரு திருமணம், ஒரு நல்ல விஷயமே மேஷராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் போன தடவை அட்டமத்து சனி என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடத்து சனி இருந்ததுனால கடந்த 3 ஆண்டுகளில் மேஷராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. அந்த 3 வருஷங்கள் வந்து அவரவருடைய பிறப்பு ஜாதக வலிமையின்படி கஷ்டங்கள் கூடுதலாக குறைவாக இருந்து வந்தன. ஆனால் கஷ்டங்கள் என்பது மேஷராசிக்காரர்களுக்கு இருந்தது, வளர்ச்சியே இல்லை. யாராக இருந்தாலும் விரலுக்கேற்ற வீக்கம்னு நான் சொல்லுவேன். அதனால் அந்த அமைப்பில் அவர்களுக்கு, அந்த மேஷராசிக்காரர்களுக்கு அந்த கஷ்டங்கள் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. அந்த மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த 8ஆம் இடத்து அஷ்டமத்து சனி வருகின்ற அக்டோபர் 26ஆம் தேதியிலிருந்து விலகிறார். ஆகவே இந்த சனி பெயர்ச்சியினால மிகப்பெரிய நன்மைகளை, லாபங்களை, ஒரு எல்லா விதமான மேன்மைகளையும் அடைப்போகின்ற ராசிகளில் மேஷமும் ஒன்று. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்த தடை விலகிறதுனால, இந்த சனி பெயர்ச்சினால குடும்பத்தில் நீங்கள் இளைஞர்கள் முழுக்க, இளைஞர்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, செட்டில் ஆவீங்க. அஷ்டமத்து சனி விலகும் போது வாழ்க்கை வந்து செட்டில் ஆகும் என்பது ஒரு விதி. 8ஆம் இடம் ஜென்மம், 8, 12 ஜென்மம் அந்த மாதிரியான அஷ்டமச்சனி, 7ஆம் சனி காலங்களில் சனி பகவான் கஷ்டங்களை கொடுத்து அந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்துவிட்டு வாழ்க்கையை நிலைநிறுத்தி விட்டு செட்டில் ஆகி விட்டு போவார் என்பதனால மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரை தடையாகி வந்த அத்தனை விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். திருமணம் தடையாக இருந்ததா, வேலை தடையாக இருந்ததா, உங்களுக்கு என்ன எது கேட்டீங்களோ அது கிடைக்கல, உங்களுக்கு இதுவரைக்கும் என்ன கிடைக்கலையோ, நீங்கள் என்ன விரும்பினீர்களோ, எதை உங்களுக்கு சனி பகவான் தருவதற்கு தடுத்து கொண்டிருந்தாரோ அந்த விஷயங்கள் அனைத்தும் மேஷராசிக்காரர்களுக்கு விலகப் போகிறது. ஆகவே மேஷத்தினர் வீடுகளில் இனிமே இந்த அஷ்டமத்து சனி இதாக இருந்ததுனால மேஷத்தினர் வீடுகளில் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும். இன்னும் ஒன்று குறிப்பாக சொல்லப்போனால், நீங்கள் தான் மேஷம் என்று இருக்க வேண்டியதில்லை. உங்களுடைய கணவர், மனைவி, குழந்தைகள், உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் மேஷமாக இருந்தால் கூட அந்த வீட்டிலையும் வந்து ஒரு சுபகாரிய தடை, ஒரு வளர்ச்சி இல்லாத நிலைமை, ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வேதனை, சண்டை, சச்சரவு, கருத்து வேறுபாடு போன்ற விஷயங்கள் இருந்து வந்தன. அவை எல்லாருமே மாறப்போகுது. இந்த சனிப்பெயர்ச்சினால் மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கப் போகின்ற ஒரு ராசிகளில் மேஷமும் முதன்மையானது. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு சுருக்கமாகவே சொல்லி விடுகிறேன், இதுவரைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கலையோ அது எல்லாமே அடுத்த வருஷம் கிடைக்கும். திருமணம் கிடைக்கலையா, வேலை கிடைக்கலையா, புத்திர பாக்கியம் கிடைக்கலையா, ஒரு சந்தோஷம் இல்லையா, ஒரு வளர்ச்சி இல்லையா, பணம் கிடைக்கலையா, அவ்வளோத்தையும் தடுத்து கொண்டிருந்த சனி பகவான் வருகின்ற அக்டோபர் 26ஆம் தேதியிலிருந்து விலகிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் மேன்மைகளையும் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும். ஆகவே எல்லா விதமான சந்தோஷங்களையும் சந்திப்பதற்கு ஆயத்தமாக, உறுதியாக மேஷராசிக்காரர்கள் இருக்கலாம்.